Hi friends, I am going to upload the video in the chapter. I am going to upload the video in the chapter. If you want to upload the TNPSC video, click the video in the description below. Playlist link click on the video. If you want to share the video, like and comment. Click on the red color and subscribe button. I am going to tell you about the method. எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள். ஏன்னா அது வந்து பேசிக்கானதெல்லாம் அதெல்லாம் கொடுத்துருக்கோம். எந்த மேக்ஸில் எந்த சாப்டர் பார்த்தாலும் எங்களோட அதற்குரிய ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் பாருங்கள். வயது கணக்குகளில் அடுத்த மெத்தட் சொல்ல போகிறேன். சரண் மற்றும் ராஜாவின் வயதுகளின் விகிதம் 5:12. 6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட வயது விகிதம் 8:15 எனில் அவ்விருவர்களுக்கிடையான வயது வித்தியாசம் கேட்குறாங்க. போன வீடியோவில் நம்ம எப்படி சம் பார்த்தோம்னாக்கா வயது சம்னாலே நான் போன வீடியோவில் எப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு பாருங்கள். போன வீடியோவில் வந்து ரெண்டு பேர் கொடுத்து அவங்களுக்குரிய வயசை வந்து விகிதத்தில் கொடுத்து ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து சரண் மற்றும் ராஜாவோட வயது வந்து விகிதத்தில் கொடுத்து சரணோட வயது மட்டும் 6 வருஷத்துக்கு அப்புறம் 26 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அது வந்து நான் எப்படி விட்டேன்னாக்கா 5x = 6 வருஷத்துக்கு அப்புறம்னா 5x + 6 = 26 அப்படின்னு போட்டேன். இதில் வந்து ரெண்டு பேருக்குமே சரண் மற்றும் ராஜா ரெண்டு பேரோட வயசுமே வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குமே வந்து இத்தனை விகிதத்தில் வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா இது எப்படி போடணுன்னாக்கா நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது தான், இப்போ விகிதம் கொடுத்தாலே வந்து எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். 5x 12x அப்படின்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். 5x சரணோட வயசு, 12x ராஜாவோட வயசு. அடுத்து இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். அடுத்து வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் அவர்களின் வயது விகிதம். இப்போ வந்து போன வீடியோவில் நம்ம உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு மட்டும் கொடுத்தது பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து எப்படி பார்க்க போகிறோம்னாக்கா ரெண்டு பேருக்குமே கொடுத்ததுனால நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி எடுத்துக்கணும்னா 5x/12x. ஏன் இப்படி எடுத்துக்கிறோம்னாக்கா ரெண்டு பேருக்குமே விகிதம் கொடுத்ததுனால ரெண்டு பேருக்குமே வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த விகிதம் அப்படின்னு கொடுத்ததுனால இந்த விகிதம் இல்லை இந்த வயசு அப்படின்னு எப்படி ரெண்டு பேருக்குமே கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து இப்படி தான் எடுத்துக்கணும். அதாவது இந்த விகிதமே வந்து எந்த சிம்பிளை குறிக்கும்னா டிவைட் சிம்பிளை தான் குறிக்கும். அப்போ 5x/12x எடுத்துக்கிறோம். 6 வருஷத்துக்கு அப்புறம்னா அதுக்கப்புறம் சேம் மெத்தட் தான். 6 வருஷத்துக்கு அப்புறம்னா +6 = 6 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வயசு மாறுது, அடுத்த ரேசியோ 8x/15x கொடுத்துருக்காங்க. 6 வருஷத்துக்கு அப்புறம் 8x/15x அப்படின்னு மாறுது. இதுதான் வந்து செகண்ட் கண்டிஷன். ரெண்டு கண்டிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த சம் போடும்போது உங்களுக்கு இந்த மெத்தட் இன்னொருத்தர புரியும். இதை நான் சால்வ் பண்ணுறேன். எக்ஸுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 15 × 5x + 6 = 8 × 12x + 6. இதை வந்து உள்ள விட்டு மல்டிப்ளை பண்ணணும். 25 × 2 = 75x + 5r 33 6 × 6 = 9 8 × 16 = 96x + 8r 48. எக்ஸெல்லாம் ஒரு சைடும் ஒய்யெல்லாம் ஒரு சைடும் கொண்டு போனோம். அப்போ 96x - 75x = 90 - 48 இப்படி வரும். அப்புறமேட்டுக்கு வந்து இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 21x = 42 வரும். அப்போ எக்ஸ் நமக்கு கிடைக்கிறது 2 கிடைக்குது. எக்ஸ் கிடச்சதுனாக்கா அவங்களுக்கு இருக்கிற வயசை சப்ஸ்டியூட் பண்ணி அவங்களுக்கான வயதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 5x சரணோட வயசு, ராஜாவோட வயசு வந்து 12x அப்படிங்கிறது. இது ரெண்டுத்துலேயும் நம்ம எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அவங்களோட வயசு கிடச்சிடும். அப்போ 5 × 2 = 10, 12 × 2 = 24. இதுதான் அவங்களோட வயது. அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டு பேருக்கு இடையேயான வயது வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்போ வயது வித்தியாசம்னா என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ 24 × 10 போயிட்டுனா 14. இதுதான் ஆன்சர். ரெண்டு பேருக்கான வயது வித்தியாசம் 14. ஆப்ஷன் ஏல இருக்குது, ஆன்சர் 14. இது ஒரு மெத்தட் முடிஞ்சிருச்சு. அடுத்த மெத்தட் ஆப்ஷன்லேருந்து போகிறது. ஆப்ஷன்லேருந்து போகிறது 7 இருக்கிறதுனால ஏ வந்து 14 எடுத்துக்கிறோம். 14 தான் ஆன்சர். என்ன கொஸ்டின், என்ன கொஸ்டின் தான் வந்து ஆன்சராக இருக்கும். வயது வித்தியாசம் தான் வந்து கொஸ்டின்.
இப்போ வயது வித்தியாசம்னா அவங்க ரெண்டு பேருக்குடைய வயது விகிதம் தெரியும். அதில் உள்ள ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு வயது வித்தியாசம் கிடைக்குமா. அப்போ ரெண்டு பேரோட வயது விகிதம் வந்து 5x 12x. வித்தியாசம்னா ரெண்டு பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா தான் நமக்கு வித்தியாசம் கிடைக்கிறது. வித்தியாசம் வந்து 14 நமக்கு நம்ம எடுத்திருக்கோம் ஆப்ஷன்லேருந்து. அப்போ 14 12x 5x வெயிட்னா 7x = 14 x = 2. வயது வித்தியாசம் வந்து நம்ம 14 எடுத்துக்கிறோம். ரெண்டு பேருக்கான வயது விகிதம் நமக்கு தெரியும் 5x 12x. வயது வித்தியாசம்னா ரெண்டு பேரையும் ரெண்டுத்தையும் வந்து சப்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு வயது வித்தியாசம் கிடைக்கும். அப்போ எக்ஸ் வந்து நமக்கு 2 கிடைக்கிது. இதை வந்து அவங்க ரெண்டு பேர் வயசுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணி வயசு கண்டுபிடிக்கலாம். 5x 12x, ரெண்டு பேரோட வயசு வந்து 5x 12x. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 10, இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 24. 5 × 2 10 12 × 2 24. ரெண்டு பேருக்கான வயசு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ராஜாவின் வயதுகளின் விகிதம் 5:12. அப்போ இது 5:12 கரெக்டு. 5 × 2 10 12 × 2 2 10 12 2 24. அப்போ ஆன்சர் 5:12 இது கரெக்டு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் கிடையாது கரெக்டு. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க, இப்போ அடுத்த கண்டிஷன் வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் அவர்களின் வயது விகிதம் 8:15. அப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம்னா ரெண்டு பேர் வயசுலையுமே வந்து நம்ம 6 வந்து ஆட் பண்ணிக்கணும். 10 + 6 = 24 + 6. அப்போ 10 + 6 = 16 = 24 + 6 = 30. இதை 8 அடிக்கலாம், இதை 15 2 அடிக்கலாம். 2 அடிக்கலாம். 8 × 16 = 15 × 2 = 30. நமக்கு கிடைக்கிறது 8:15. அவங்க 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிற விகிதமும் 8:15. அப்போ ரெண்டும் ஈக்குவல். அப்போ இந்த ஆன்சர் கரெக்ட். அப்போ நம்ம ஆப்ஷன் ஏ எடுத்து போட்டது கரெக்ட். இதுதான் வந்து செகண்ட் மெத்தட். இந்த சம்மில் செகண்ட் மெத்தட் நினைச்சு அடுத்த சம் செகண்ட் சம் பார்ப்போம். இதுவும் சேம் சம் மெத்தட் அதே தான், பட் கொஸ்டின் மட்டும் மாறுபடும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரியா மற்றும் விஜய் அவங்களோட வயதுகளின் விகிதம் 2:3. 10 வருஷத்துக்கு அப்புறம் அதன் விகிதம் 3:4 எனில் அவர்களின் தற்போதைய வயது கேட்குறாங்க. முன்ன ஒன்று ஒருத்தவங்களோட வயது பார்த்தோம், இல்லைனா நான் போன விஷயங்கள வந்து வயது வித்தியாசம் பார்த்தோம். இப்போ வந்து அவர்களோட வயசு ஏஜே கேட்குறாங்க. ஏஜேனால் அவங்க அந்த எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிரும். வயது விகிதம் எடுத்து செய்கிறோம்ல அதில் கிடச்சிரும். அப்போ மொத்தம்னா ஃபஸ்ட்டு வந்து வயது விகிதம் ஃபஸ்ட்டு விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க, 2:3. இப்படி எடுத்துக்கணும். 2x 3x, இது வந்து பிரியாவோட வயசு, இது வந்து விஜயோட வயசு. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் அதன் விகிதம் 3:4 ஆகுதான். அப்போ இதுலேயும் வந்து 2 கொடுத்துருக்கிறதுனால நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன், 2x/3x எடுத்துக்கிறேன். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம், 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன விகிதமும் ஆகுது, 3x/4x ஆகுது. அப்போ 3x/4x இப்படின்னு ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸுக்கு கேன்சல் ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 4 × 2x + 10 = 3 × 3x + 10. அதுக்கப்புறம் உள்ளோட்டு மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 4 × 8x + 40 = 9x + 30. எக்ஸெல்லாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடும் கொண்டு வந்தோம்னாக்கா 8x - 9x = 40 - 30. ஏ 9x 8x போயிட்டுனா x = 10. எக்ஸோட ஆன்சர் 10 கிடைக்கிது. அப்போ அவங்க வந்து வயது இவங்க ரெண்டு பேர் வயசு விகிதத்தில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அவங்களோட வயது நமக்கு கிடச்சிடும். அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களோட வயது நமக்கு கிடச்சிடும், அவ்வளோதான். வயது ரெண்டு பேரோட வயசு எடுத்துக்கிட்டோம்னா 2x 3x. 2xங்கிறது பிரியாவோட வயசு, 3xங்கிறது விஜயோட வயசு. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 × 10 = 20. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 × 10 = 30. அப்போ ரெண்டு பேரோட வயது என்ன கிடைக்கிது, 20, 30. இதுதான் வந்து ஆன்சர். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இந்த சம்மில் ஃபஸ்ட்டு மெத்தட், அதாவது கொஸ்டினில் உள்ள கண்டிஷன்லேருந்து நம்ம கொண்டு வர மெத்தடு. அடுத்து வந்து ஆப்ஷன்லேருந்து போகிற மெத்தட்.
இது எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து அவங்க வந்து வயது, தற்போதைய வயது தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வயது விகிதம், இப்போ விகிதமும் வந்து வயது விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப போடுற இது இருக்காது. அவங்களோட தற்போதைய வயது கொடுத்ததுனால வயது ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் எடுத்துப்போம். ஏ ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா வயது வந்து 10.30 கொடுத்துருக்காங்க. வயது விகிதம்னாக்கா 2:3 இருக்கணும். இப்போ இந்த இது வந்து 2:3 விகிதத்தில் இருந்தால் தான் வந்து ஆன்சர் கரெக்டு. அவங்களோட தற்போதைய வயது தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவங்க விகிதம் கொடுத்ததும் தற்போதைய வயதுக்கான விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம வந்து விகிதத்தை கேன்சல் பண்ணோம்னா 2:3 வந்தால் தான் வந்து ஆன்சர் கரெக்டு. அப்படி வரலனா தப்பு. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து 10.30. ஃபஸ்ட் 10.30 நம்ம ரேசியோ எடுத்தோம்னாக்கா 1:3. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனே இது பொருந்தலை. இப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. அடுத்து பி ஆப்ஷன் எடுத்துப்போம். பி ஆப்ஷன் வந்து 20.30. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, பிரியா மற்றும் விஜய் வயதுகளின் விகிதம் 2:3. அப்போ இது வந்து 2:3 கரெக்டாக ஆகுது. அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் கரெக்டு. அப்போ செகண்ட் கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். 10 வருஷத்துக்கு அப்புறம் அதன் விகிதம் 3:4 ஆகலாம். 10 வருஷத்துக்கு அப்புறம்னா 20:30. அப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம்னா 10 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 30 40 வரும். 0:0 கேன்சல் ஆனிச்சுன்னா 3:4. அப்போ அவங்க கொடுத்த கண்டிஷன் கரெக்டு. அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டு. அப்போ இதுதான் ஆன்சர். எதுக்கும் நம்ம அடுத்த ரெண்டு ஆப்ஷனையும் செக் பண்ணி பார்த்துப்போம். சி ஆப்ஷன் எடுத்தோம்னா 15.10. சி ஆப்ஷன் வந்து 15.10. தற்போதைய வயது விகிதம் வந்து 2:3 வரணும். ஆனால் இதை நம்ம அடித்தோம்னா 3:2. இது வந்து 5 டிவைட் ஆகும். அப்போ 3:2 நமக்கு கிடைக்கும். அவங்க கொடுத்தது 2:3. அப்போ இது தப்பு. இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கே பொருந்தலை. அப்போ டி ஆப்ஷன் எடுப்பது பார்ப்போம். டி ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னாக்கா 10.15 வருது. இப்போ ஆப்ஷன் கொடுத்தது வந்து 10.15 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதை அடித்தோம்னாக்கா இதுவும் 5 டிவைட் ஆகும். அப்போ 2:5 10 3:5 15. இது வந்து அவங்க கொடுத்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு கரெக்ட் ஆகுது. 2:3 அந்த கண்டிஷன் கரெக்ட் ஆகுது. 2:3 கண்டிஷன் கரெக்டு. செகண்ட் கண்டிஷன் என்னென்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட வயது விகிதம் வந்து 3:4 இருந்தால் தான் வந்து ஆன்சர். அப்போ அவங்களோட வயது வந்து 10.15 எடுத்துக்கிட்டோமா, 10 வருஷத்துக்கு அப்புறம்னா ரெண்டையும் வந்து 10 ஆட் பண்ணிக்கணும். 10 ஆட் பண்ணோம்னா 20.25. இது வந்து ரெண்டுமே வந்து 5 டிவைட் ஆகும். அப்போ 4:5 நமக்கு கிடைக்கும். ஆனால் அவங்க கொடுத்தது வந்து 3:4. செகண்ட் கண்டிஷனுக்கான ஆப்ஷன் வந்து ரேசியோ வந்து 3:4. நமக்கு இந்த ஆப்ஷன் டி ஆப்ஷனில் வருது 4:5. அப்போ இது தேவையில்லை, இது ஆன்சர் தப்பு. அப்போ நமக்கு வந்த பி ஆப்ஷன் தான் ஆன்சர் கரெக்டு. நான் இது டி ஆப்ஷன் வரைக்கும் நான் எதுக்காக போனேன்னா, சப்போஸ் ரெண்டு இதுவும் வந்து பொருந்துருச்சு அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு விட்டுறக்கூடாது. இப்போ இந்த ஆப்ஷன் 4 ஆப்ஷனில் எடுத்துக்கிட்டோம்னா 2 இது வந்து பொருந்திருக்கு, 2 1 தான் வந்து நமக்கு வந்து ஆன்சராக வந்திருக்கு. அப்போ இதுக்கு எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது தான் நல்லது. ஆப்ஷன் வைஸ் போனாக்கா எல்லாத்தையும் ஒருத்தர செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு பொருந்துச்சு. பி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு பொருந்துச்சு. பி ஆப்ஷன் மட்டும்தான் வந்து அவங்க கொடுத்த ரெண்டு கண்டிஷனுக்கு பொருந்துச்சு. டி ஆப்ஷன் ஒரே ஒரு கண்டிஷனுக்கு தான் பொருந்துச்சு. அப்போ வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து பி தான். தற்போதைய வயதுகளின் விகிதம் அப்படின்னு கொடுத்து தற்போதைய வயதில் உள்ள கொஸ்டினாக கேட்டாங்க அப்படின்னாக்கா அந்த ரெண்டு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து அந்த கூடிய மெத்தடு. அடுத்த வீடியோவில் வந்து இந்த இதிலே வந்து கொஞ்சம் டஃப்பான சம் வந்து அடுத்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். எங்களோட டிஎன்பிஎஸ் தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.